2016லிருந்து 2021 இந்த இடைப்பட்ட ஆண்டு காலத்தில் மதுரை மத்திய சிறையில் நடந்த ஒரு மிகப்பெரிய முறைகேட்டை நாம் தற்பொழுது அமலப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட கற்பனைக்கு எட்டாத வகையில் இந்த முறைகேடு நடந்திருப்பதாக தற்பொழுது வழக்கறிஞர் வழக்கை தொடுத்திருக்கிறார். நம்மோடு வழக்கறிஞர் புகழேந்தி இது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், காலதாமதத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்து பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்தை சார்ந்த ஜெயராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த இருவரிடமும் பேசுவதற்கு முன்பாக இந்த முறையீடு குறித்து நாம் மிக விரிவாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதாவது அறிவியல் பூர்வமாக இந்த முறையீடு என்பது நடந்திருக்கிறது. அரசு சிறைவாசிகள் நலனுக்காக கோடிக்கணக்கான ரூபாயை உற்பத்தி மற்றும் கச்சா பொருட்கள் செய்வதற்காக, குறிப்பாக அரசு நிறுவனங்களுக்கான லெட்டர் பேட், தபால் உறைகள், என்வலப், இது போன்ற பொருட்களை எல்லாம் தயாரித்து அரசு நிறுவனங்களுக்கே நீதிமன்றங்களுக்கும் ஆட்சியர் அலுவலகங்களுக்கும் கொடுப்பதற்காக அந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள். ஆனால் இதில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத வகையில் இந்த முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு எப்படி நடந்தது வழக்கறிஞரிடம் கேட்கலாம். இவர் நம்ம அறைக்கு வந்து இதுவரை முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. ஆவணங்களை மிக நேர்த்தியாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நீங்கள் பெற்றிருக்கீங்க, நன்றி. இந்த முறையீடு எப்படி நடந்ததுங்க? வணக்கம். அதாவது வந்து தமிழக சிறையில் தண்டனை சிறைவாசிகள் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுடைய அவங்களை வந்து அவங்களுடைய அந்த மேன் பவரை பயன்படுத்துறதற்காக 1990 சிறைத்துறையை சேவைத்துறையாக தமிழக அரசு அறிவித்தது. அதன் அடிப்படையில் சிறை ஒவ்வொரு சிறைக்கும் தேவையான ஒரு அமௌண்ட் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுது. அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் உள்ள அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் இவைகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்து இலவசமாக வழங்க வேண்டும். எந்தெந்த துறைக்கு அனுப்பணும் அப்படின்றது, அதுக்கான நிதியை அரசு கொடுத்துரும், அரசு கொடுத்துரும். கொள்முதல் செய்வது யாரோட பொறுப்பு? அது சிறைத்துறையோட பொறுப்பு. சிறை கண்காணிப்பாளருக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு அரசு துறையிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு என்ன தேவை அப்படின்னு கேட்பாங்க. அதை வாங்கி கொண்டு அதற்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை வந்து அவங்க வந்து ஐஜி ஆபீஸ்ல இருந்து வாங்கி அந்த பணத்தை வாங்கி அதற்கான உற்பத்தியை தொடங்கி தயார் செய்து அவர்களுக்கு கொடுக்கறது தான் இந்த சேவைத்துறையினுடைய நோக்கம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மத்திய சிறைகள்லையே இந்த எல்லா சிறைகளுக்கும் வந்து ஐஜி ஆபீஸ்லேருந்து பட்ஜெட்டில் பணம் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் மதுரை சிறையில் மட்டும் அதிகமாக பணம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி ஒதுக்கிய பணத்தை இவர்கள் எப்படி செஞ்சுருக்காங்கன்னா, எந்த ஒரு இன்டர்னும் இல்லாமல், அதாவது அரசு அலுவலகங்கள்லேருந்தோ இல்லை மருத்துவமனையிலிருந்தோ தங்களுக்கு தேவை அப்படின்ற கடிதங்கள்லாம் பெறாமல் இவர்களாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஐஜி ஆஃபீஸிலிருந்து அந்த பட்ஜெட்டில் அதை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்திட்ட பொருட்களை வாங்கினதா இவங்க ஒரு கணக்கு எழுதியிருக்காங்க. அதாவது இது எல்லாமே சிறையில் என்ட்ரியாக இருக்கிற ரெக்கார்ட்ஸ். என்ன ரெக்கார்ட்ஸாக என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்கோம், மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், துணி, அது பேப்பர், அதே மாதிரி அட்டைகள் வாங்கியிருக்கோம், வாங்கி அதை வந்து சிறைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ உள்ளே இன் போடுவாங்க, இன் போட்டு உள்ளே போன பின்னால் இதை எல்லாமே செக் பண்ணி, சூப்பரன் தான் செக் பண்ணணும், செக் பண்ணி ட்ராயிங் ஆஃபீஸர் இருப்பார், அவர் தான் ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்திருக்கு கரெக்டுன்னு செக் பண்ணி சூப்பரன் சைன் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் இந்த என்ன பொருள் தயாரிக்கணுமோ உள்ள மிஷின், என்னென்ன பொருள் தயாரிச்சாங்க இப்போ இந்த மதுரையில் தயார் பண்ணதில் வந்து மருத்துவமனைக்கு தேவையான இரண்டு வகையான கட்டுத்துணிகள், அதாவது இந்த பேண்டேஜ் இது பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒன்று வந்து ரொம்ப நெருக்கம் இல்லாத ஜல்லடை துணி மாதிரி ஒரு கட்டுத்துணி, ரொம்ப நெருக்கமான கட்டுத்துணியும் தயார் பண்ணுறாங்க ரெண்டு வகையில். அதே மாதிரி இதில் ஸ்டேஷ்னரி ஐட்டத்தில், அதாவது சிறிய கவர்கள், மீடியம் கவர், பெரிய கவர்,
அந்த போஸ்டல் கவர் இருக்கு இல்லையா, அந்த காக்கி கலர் கவர், அந்த கவர் தயார் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அர்ஜென்ட் ஆர்டினரி பேட், அந்த அட்டை இருக்கு இல்லையா, அது தயார் பண்ணுறாங்க. இப்போ இதற்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து இது மாரி பட்ஜெட்டில் அவங்க போட்டு உள்ள அது அதற்கான தேவையான அந்த மெட்டீரியலை ஒரே ஒரு நபர்கிட்ட தான் மேக்ஸிமம் வாங்கியிருக்காங்க. அவர் தான் இந்த மதுரையில் வந்ததுக்கான தரவுகள் இருக்கு, தரவுகள் எல்லாமே சிறை என்ட்ரியில் நடந்ததற்கான தரவுகள் இருக்கு, உற்பத்தி அங்கு நடந்ததற்கான தரவுகள் இருக்கு, வெளியில் போனதுக்கான தரவு மாதிரி. அந்த உற்பத்திக்கு பின்னால அந்த உற்பத்தியில் ஈடுபட்ட தண்டனை கைதிகளுக்கு சம்பளம் கொடுத்ததாகவும் என்ட்ரி இருக்கு. இந்த சம்பளம் கொடுத்ததுக்கு பின்னால் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை எந்தெந்த அரசு நிறுவனங்களுக்கோ மருத்துவமனைக்கோ சப்ளை செஞ்சதாகவும் இருக்குது. இதில் இதில் மிக சிறப்பானது என்னென்னா, நீதிமன்றங்களுக்கும் இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சப்ளை பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இப்போ இது இது விஷயமாக ஒரு நமக்கு வந்து புகார் வருது. இந்த மதுரை சிறையில் வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 2016லேருந்து 2021 மார்ச் வரை கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவிலான ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஆர்டிஐயில் கேட்குறோம். ஆனால் மதுரை சிறையிலேருந்து எந்த ஒரு இதுவும் வரல. அதே நேரத்தில் நம்ம சிறைத்துறை ஐஜி அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுக்குறோம். புகாருக்கு அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆடிட்டிங், ஸ்பெஷல் ஆடிட்டிங், இன்டர்னல் ஆடிட்டிங் ஆமாம் பண்ணுறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 10 பேர் கொண்ட ஆடிட்டிங் போய் உள்ளே போய் எல்லா ரெக்கார்டையும் பார்க்குறாங்க. இன்னும் இருக்குது உள்ள பொருளை தயார் பண்ணதாகவும் இருக்குது, அதை வந்து வெளியில் இங்கே அவுட் போட்டு வெளியில் கொண்டு போய் சப்ளை பண்ணதாகவும் காட்டுறாங்க. ரெக்கார்டில் இருக்குது இந்த ஆடிட்டிங், யார் போய் பார்த்தாலும் கணக்கு கரெக்டாக இருக்கு, கணக்கு கரெக்டாக இருக்குது. சப்ளை பண்ண தயார் பண்ணது, அது சிறை கைதிகளுக்கு சம்பளம் கொடுத்தது, வெளியில் கொண்டு போய் சரி, இப்போ எல்லாமே கணக்கு கரெக்டாக இருக்குது. எப்படி நீங்கள் இதில் முறையை நடந்துக்க, இப்போ நம்மளே எப்படி உள்ள ஆடிட்டிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற நம்ம இது பண்ணும்போது, இவர்கள் அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு நமக்கு கிடச்சிச்சு. அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் சில பக்கங்கள் கிடச்சிச்சு. அந்த பக்கங்களில் எந்த தேதியில் எந்த எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த அலுவலகங்களுக்கு, அரசு அலுவலகங்களுக்கு எந்தெந்த அலுவலகங்களுக்கு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த நீதிமன்றங்களுக்கு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மருத்துவமனைக்கு பண்ணியிருக்காங்கன்றத எந்த தேதி வாரியாக அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்தந்த அந்த அரசு நிறுவனங்களுக்கு நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்டோம், இது மாதிரி வந்து உங்கள் மத்திய சிறையிலேருந்து உங்களுக்கு இந்த பொருட்கள் வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, இந்த 2016லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2016லேருந்து 2021 வரைக்கும் சிவகங்கை நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 400,000 கவர்கள் வந்ததாக அவங்க என்ட்ரி போட்டிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அது மாதிரி எந்த ஒரு கவரும் எங்கள்கிட்ட வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கடலாடி நீதிமன்றத்தில் நம்ம குறிப்பாக இதை நீதிமன்றங்களை ஏன் மையப்படுத்துகிறோம்னா, அரசு ஒரு நீதிமன்றத்தையே ஏமாற்றி ஒரு பொய்யான கணக்கை எழுதி வச்சுருக்காங்கல்ல இல்லையா, அப்போ எவ்வளவு ஒரு மோசடியான ஒரு மிகப்பெரிய ஊழல் இதில் நடந்திருக்குன்றதுக்கு தான் நம்ம குறிப்பாக நீதிமன்றங்கள் அரசு அலுவலகங்களையும் எடுத்திருக்கோம், அதிகமாக நீதிமன்றங்களை எடுத்திருக்கோம். அப்படி பார்க்கல, இந்த பட்டியல் பார்க்குறோம் நம்மகிட்ட இருக்குது. இந்த பட்டியலில் நீங்கள் ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கீங்க. நீதித்துறை நடுவர், தேனி, மதுரை, சிவகங்கை, இப்படி எல்லா இடங்களையும் வாங்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த கடலாடி, முதல்ல கடலாடி இருக்கு இல்லையா, அந்த கடலாடியில் 50,000 சிறிய கவர்கள், 100,000 மீடியம் சைஸ் கவர்கள், 1,500,000 பெரிய கவர்கள் அனுப்பப்பட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கடலாடி நீதிமன்றத்தில் அதை வந்து கேட்கும்போது, எங்களுக்கு கவர் வந்துச்சு, ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 2,000 சிறிய கவர்களும், 2,000 மீடியம் சைஸ் கவர் இருந்தால் வந்து அவ்வளோதான் இல்லையா, இவங்க சொன்ன மாதிரி 300,000 கவர் வரவே இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 1%, அவங்க சொன்னாங்க 400,000 கவர் சப்ளை பண்ணதாக சொல்லியிருக்காங்க, அதில் 1% கவர்களை மட்டும்தான், 1% தான் போய் சேர்ந்துருக்கு. அப்போ 99% இதில் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஒதுக்கப்பட்ட ஒரு இதில் ஒரு வேலை நடக்குதுன்னா, சரி ஏன் வேலை நடக்கலைன்னு எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? மதுரை மத்திய சிறையில் இந்த வேலை நடக்கலை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி ஆதாரப்பூர்வமாக நீங்கள் நிரூபிக்க முடியும்னால? அதான் வெளிப்படையாக தெரியுது. ஒன்று,
இதில் இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அதாவது வந்து இப்போ வந்து 400,000 கவரை கடலாடி கோர்ட்டுக்கு சப்ளை பண்ணதா அவங்க ரெக்கார்ட் இருக்குது, ஆனால் 4,000 கவர் தான் இங்கே போயிருக்கு. அப்போ இந்த ரெக்கார்ட் தப்பு இல்லையா? ரெண்டாவது இல்லை, அந்த உட்கட்டமைப்பு அங்கே இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, ஏன் இல்லை எது சொல்கிறேன்னா, இப்போ இவங்க வந்து அதாவது கோடி அதாவது லட்சக்கணக்கான கவர்களை தயார் செய்து, லட்சக்கணக்கில் கவர்களை தயார் செய்து அரசு நிறுவனங்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் அனுப்புனதாக இவங்க பண்ணுறாங்க இல்லையா. ஒரு கவரை எப்படி தயார் செய்ய முடியும்னா, பேப்பரை கொண்டு வந்து உள்ள கட்டிங் மிஷின் இருக்குது, அதை கட் பண்ணி பேஸ்ட் போட்டு காய வைக்கணும். இப்போ காய வைக்கக்கூடிய இடம் லட்சக்கணக்கான அதாவது கோடிக்கணக்கில் நீங்கள் வந்து அந்த கவரைகளை வந்து காய வைக்கணும்னா, ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2,000 கவருக்கு மேலே மதுரை சிறைக்குள்ளே காய வைக்க இடம் இல்லை. ஏன்னா இருக்கிற சிறையிலேயே மதுரை மத்திய சிறை வந்து மிகவும் சிறிய சிறை, சிறை கைதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சிறை, ஆனால் அந்த அளவு பார்த்திங்கன்னா மிக சிறிய சிறை. அங்கே வந்து இதற்கான உள்கட்டமைப்பு காய வைத்து அதை வந்து ரெடி பண்ணுவதற்கான கட்டமைப்பு அந்த ப்ரொடக்ஷனுக்கான எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது? இல்லை, அதுவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவை சிறையில், நம்ம கோவை சிறையை எடுத்துக்கிட்டோம்னா, கோவை சிறையில் 49 விசைத்தறிகள் இருக்குது. கோவை சிறையில் 49 விசைத்தறி இருக்குது. இப்போ மதுரை சிறையில் 9 விசைத்தறி இருக்குது. இப்போ இவங்க வந்து மருத்துவமனைக்கான கட்டுத்துணிகள், 2 வகையான கட்டுத்துணிகளை தயார் செய்ததான் இவங்க ரெக்கார்டில் பண்ணி வச்சுருக்காங்க. 49 விசைத்தறியும் 2 ஷிஃப்ட்டு, சில நேரங்களில் 3 ஷிஃப்டாக ஒர்க் பண்ணி கூட 6,000 மீட்டர் துணி தான், இது கட்டுத்துணி தான் அவங்களால தயார் செய்ய முடியுது கோவையில். ஆனால் 9 விசைத்தறியை வச்சுருக்கிற இவங்க 12,000 20,000 மீட்டர் துணிகளை தயார் செய்ததாக இவங்க கணக்கெழுதி வச்சுருக்காங்க மதுரையில். அப்போ மதுரையில் 9 விசைத்தறி 2 ஷிஃப்டாக ஒர்க் பண்ணி 12,000 தயார் பண்ண முடியும்னா, 49 விசைத்தறி உள்ளதில் எவ்வளோ பண்ண முடியும்? ஆக உண்மை என்னென்னா, 49 விசைத்தறியை பயன்படுத்தி 6,000 மீட்டர் தான் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது இவங்க 9 விசைத்தறியை பயன்படுத்தி மிக ஒரு 1,000 இல்லை 1,500 அதிகபட்சம் 2,000 மீட்டர் தான் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இவங்க 12,000 20,000 மீட்டர் கட்டுத்துணியை தயார் செஞ்சதாகவும் அதை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சதாகவும் இவங்க பொய்யான ஒரு ரெக்கார்டை வந்து சிறையில் உருவாக்கியிருக்காங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கட்டுத்துணியை வெளியிலிருந்து வாங்கி குறைந்த அளவு வாங்கிறது 1% தான், அதாவது ஒரு 10 கோடி ரூபா பட்ஜெட்னா இவங்க வந்து 10,000,000 மட்டுமே பொருட்களை, இப்போ அதாவது 5-6,000,000 மட்டும் பொருட்களை வாங்கிறது, மீதி 4,000,000 பொருளை வந்து கைதிகளுக்கு சம்பளமாக கொடுத்ததாக கணக்காட்டுறது, அதை கொண்டு போய் சப்ளை பண்ணிட்டு கொள்முதல்ல முறைகேடு, சம்பளம் கொடுத்ததுல முறைகேடு, வெளியில் சப்ளை பண்ணதில் முறைகேடு, எல்லாமே டோட்டலாக முறைகேடு. ஆக வந்து இது அதனால தான் இப்போ நம்ம வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம். இந்த பொதுநல வழக்கில் இந்த ஊழல்கள், இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரையிலான ஊழல் நடந்திருக்கு. இது இப்படி இப்படிலாம் நடந்திருக்குன்றது கேள்வி இருக்குது, இதில் யாருமே தப்பிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி எல்லாமே ஆவணங்கள் இருக்கு, ஆவணங்களாக இருக்குது. 2016 21 வரைக்கும் பொறுப்பான அதிகாரிகள் யார், இதை யார் கண்காணித்திருக்க வேண்டும், யார் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், ஏன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு சிறைக்கு தேவையான பணம் அவங்க வந்து ஒதுக்கீடு செஞ்சு ட்ரெஷரிக்கு அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், இது இவங்க வந்து சிறையிலிருந்து ஐஜி ஆஃபீஸில் கேட்டிருப்பாங்க இல்லையா, யார் அலாட் பண்ணது? நீங்கள் மற்ற சிறையை விட இந்த சிறைக்கு, அதாவது மதுரை சிறைக்கு மட்டும் அதிகமாக அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா, ஐஜி ஆஃபீஸில் ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இதில் என்னென்னா, ஐஜி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய நபர்கள், உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இதில் உடந்தை. அதே மாதிரி மதுரை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் மற்றும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடந்தை. இதை வந்து தொடர்ச்சியாக, ஏன்னா கண்காணிப்பாளர் நாலேஜ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது.
டிராவலிங் ஆபீசர் தான் அதுக்கு மெயின். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசும்போது இது எனக்கு என்னுடைய நாலேஜுக்கே தெரியாது, இது சம்மந்தப்பட்ட துறை தான் நீங்கள் கேட்கணும், எனக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற. இல்லை, ஒரு சிறை சிறைன்றது சிறையினுடைய ஹெட் யார்னா கண்காணிப்பாளர் தான். கண்காணிப்பாளருக்கு தெரியாமல் ஒரு பொருள் உள்ளே வர முடியாது, ஒரு பொருள் வெளியில் போக முடியாது. எந்த பொருளுமே சொல்கிறேன், ஒரு சிறைக்கு புறம்பான ஒரு ஒரு பொருள் சிறைக்குள்ளே உற்பத்தி செய்ய வருதுன்னா கண்டிப்பாக கண்காணிப்பாளர் நாலேஜுக்கலாம். அதே மாதிரி ஒரு பொருள் உள்ளே வரும்போது கண்காணிப்பாளர் தான் அதை வந்து பார்த்துட்டு அந்த பொருள் எவ்வளோ வந்திருக்கு என் அப்படின்றத அவங்க கையெழுத்து போட்டால் தான் அந்த பொருள் வந்து உள்ளே வந்திருக்கு, அதுக்கு உற்பத்தி பிரிவுக்கே போக முடியும். அதே மாதிரி ஒரு கண்காணிப்பாளர் கையெழுத்து போட்டால் தான் அது டெலிவரிக்கும் போக முடியும் எங்கே போனாலும். அதனால் கண்காணிப்பாளர் நாலேஜ் இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, ரேஞ்ச் டிஐஜி நாலேஜ் இல்லாமலும் பண்ண முடியாது. ஏன்னா ரேஞ்ச் டிஐஜி ஒவ்வொரு முறையும் சிறைக்குள்ளே என்ன பொருள் உற்பத்தி ஆகியிருக்கு, அது எங்கே போகுது, என்ன வந்துச்சு போனது, இது எல்லாமே கரெக்டாக இருக்கே சார். இல்லை இல்லை, அதான் ரெக்கார்ட் எப்படி கணக்கா, பொருள் இல்லையே நீங்க, இல்ல பொருள் கொடுத்ததான் இன்னும் இருக்கே. இல்ல இல்ல இருக்கும், பொருள் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான ஒரு சரக்கு உள்ள வந்திருக்குன்னா கண்காணிப்பாளர் வந்து பார்க்கணும் இல்ல, டிஐஜி வந்து பார்க்கணும் இல்ல, என்ட்ரி இருக்கலாம், என்ட்ரி இருக்கலாம், பொருளை பார்க்கணும் இல்ல, பொருள் முன்னாடி இருக்கணும் இல்ல, எத்தனை பொருள் இருக்குப்பா என்னப்பா அப்படித்தானே சொல்றாங்க. சிறைக்குள்ள எவ்வளவு போனாலும் எடை போட்டு பாக்குறது, எவ்வளவு அளவு இருக்கு, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் உள்ள போகும். ஒரு எந்த ஒரு பொருளுமே, தக்காளி 10 கிலோ போகுதுன்னா எடை மிஷின் இருக்கேன், தக்காளி 10 கிலோ இருக்கான்னு என்ட்ரி போட்டு தான் உள்ளே போகும். இது மட்டும் எப்படி அளவிடாமல் உள்ள கொண்டு போனோம், அதுதான் அதுதான் எங்கே ஏன் எல்லாருமே ஊழலில் இன்வால்வ்டுனா ஒரு பொருளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்னா வெறும் என்ட்ரி போலியாக என்ட்ரி போட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம், என்ட்ரி போடுறவரும் உடந்த, கண்காணிப்பாளரும் உடந்த, அது அப்போ இது இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் பெரும்பாலான அதிகாரிகள் இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 10 கிலோ ஒரு 20 கிலோ தக்காளி போகணுங்க, 10 கிலோ மட்டும் வந்திருக்குன்னா உடனே கொண்டு வந்தவனை கேட்பாங்கள்ல, என்னப்பா 10 கிலோ மட்டும் கொண்டாந்துருக்க, 20 கிலோவில் என்ட்ரி இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாமே தவறுதலான என்ட்ரியாக இருக்குது. என்னென்னா இந்த 5 ஆண்டுகளாக இதை அப்படியே மறைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் வந்து அரசினுடைய பணம் எல்லாருமே சேர்ந்து, அதாவது சில மிக முக்கியமான நபர் எல்லாருமே சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறவங்க தலைமையிடத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு இது என்ன பொறுப்பு இருக்குது, அவங்க இது எப்படி கண்காணிச்சு, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தலைமையிடத்தில் இருக்கிறவங்க வந்து இவ்வளவு பணம், நீங்கள் ஏன் நீங்கள் கோயம்புத்தூரில் 100 கோடி ரூபா அலாட் பண்ணலையே இந்த 5 ஆண்டுகளில் கோயம்புத்தூர்லேயோ இல்லை மற்ற புழலுக்கோ இல்லை திருச்சி சிறைக்கோ இந்த அளவு போகலையே, இந்த இவ்வளவு உற்பத்தி எங்கேயுமே நடக்கலையே, இந்த அளவில் இதில் ஒரு 10% உற்பத்தி கூட வேற எந்த சிறையிலையும் நடக்கலையே. அப்போ இந்த சிறைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்கன்னா அந்த சிறையில் இருக்கிற அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இவங்க பணம் சம்பாதிச்சாங்க. அதனால தான் அந்த சிறைக்கு கேப், அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே சிறையிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல், மற்றதெல்லாம் எழுதி இங்கேருந்து எழுதி கேட்டு அதை வந்து அங்கே வந்து எல்லார் ஆஃபீஸருக்கும் வச்சு டிஐஜி பெருமை ஹெட் குவார்டர் டிஐஜிக்கு பெர்மிஷன் வாங்கி அப்போ டிஜிபிக்கு போய் தான் வரும். ஆனால் இங்கே என்னென்னா ஃபோன்லேயே ஆர்டர் வாங்கி பணத்தை வந்து ட்ரெஷரிக்கு மாற்றிடுறாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாக வந்து மதுரை சிறையிலேருந்து இதை ஆட்டி வச்சுருக்காங்க இந்த ஸ்கேம். நம்மோட பேசுவோம், அரப்பூர்லேருந்து ஜெயராம் நம்மோடு இணைந்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம். இந்த முறையீடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, முதல் கருத்து என்ன, நீங்கள் தொடர்ந்து இதை கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல இதை வெளிக்கொண்டு வந்தவருக்கு வழக்கறிஞர் குழந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி இந்த இதை பார்க்கும் பொழுது இதுல அப்பட்டமா தெரிகிறது, அப்பட்டமா ஒரு முகாந்திரம் பைமாபேசியவிடன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக உள்ளது அப்படிங்கிறது சொல்லலாம். ஏனென்றால் இப்பொழுது அவர் சொல்வது வந்து 2 விதமாகவும் நடத்திருக்கலாம். ஒண்ணு வந்து இன்புட் உள்ளே வரல, அவர் சொல்றது அதையே அந்த பொருட்கள் எல்லாம் வந்துதான் அப்படிங்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அப்ப உள்ளேயே வரல, வராமலேயே இவங்க கணக்கு எழுதிட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இதெல்லாம் செஞ்சு ஒருவேளை செஞ்சுட்டாங்க, செஞ்சு கடைசியில இவங்க அனுப்பாம இவங்க வெளியே வித்துட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு வகை. இந்த மாதிரி எந்த வகையில வேணாலும் நடக்கலாம், ஆனால் வந்து கடைசியில இந்த துறைகளுக்கு எல்லாம் போய் சேரலாம். அப்ப துறைகளுக்கு எல்லாம் போய் சேர்ந்துருக்கு, கணக்கு எழுதிட்டாங்க போய் சேரலாம். இப்ப இதுல இருந்து கொஞ்சம் மிக முக்கியமான கேள்வி என்னன்னா,
அந்த ஆடிட் வந்து செஞ்சதா அவரு புனிதி அவர்கள் சொன்னாரு. அப்போ அந்த ஆடிட்ல இந்த விஷயங்கள் ஏன் வெளியே வரல? ஆடிட்ல வந்து அவங்க வந்து இன்புட்ல வந்து அங்க ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அந்த நபரானவர் ஜிஎஸ்டி கட்டி இருக்கிறாரா? 2017 பிறகு நமக்கு ஜிஎஸ்டிங்கிறது இருக்கு. அவ 2017 பிறகு அந்த வாங்கியதற்கு அந்த வாங்கியவர் வந்து அந்த ஜிஎஸ்டி செலுத்தி இருக்கிறாரா? அப்ப உண்மையிலேயே வாங்கிட்டாங்களா இல்லையா இந்த பொருட்களை அப்படிங்கறத ஏன் ஆடி பார்த்தாங்களா இல்லையா? அதே போல கடைசியில போய் சேர்ந்திருக்க அப்படிங்கிறது அந்தந்த துறைகளுக்கு இப்ப இவரு ஆர்டிஐல போட்டு அந்தந்த துறைகள்ல போய் சேர்ந்திருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிருக்காரு. அதை ஆடிட்ல செக் பண்ணாங்களா இல்லையா? அப்படி செக் பண்ணியும் அப்படி செக் பண்ணி ஆடிட் ரிப்போர்ட்ல வந்து இவங்க வந்து அதெல்லாம் கொண்டு வரல அப்படின்னு சொன்னாலோ இல்ல செக் பண்ணாமலே கொண்டு வரலன்னு சொன்னாலோ அந்த ஆடிட் செய்த அதிகாரிகளும் பொறுப்பு தானே? அவர்களும் வந்து இதை வந்து மறைப்பதற்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க. இந்த ஊழல்களை மறைப்பதற்கான அப்போ இது வந்து கீழ்மட்டத்துல மட்டும் நடந்த ஒரு ஊழலாக தெரியவில்லை, மிக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு நடந்த ஊழல்களாகவும் தெரிகிறது. அதுவும் இவ்வளவு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் அலோகேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு மிகப்பெரிய அதிகமான பட்ஜெட் ஒரு மதுரை சிறை கொண்டு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து கீழ்மட்டத்துல நடக்கக்கூடிய ஒன்று இல்லை, மேல்மட்டம் வரைக்கும் கைகளை வந்து தொடர்பு இருக்கிறதா காண்பிக்கிறது. அதனால இந்த மாதிரி ஒன்றுல உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை வந்து மேற்கொள்ளணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் முகாந்திரத்தில் இருந்து இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே பல ஆண்டுகள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துட்டு வருது. இவ்வளவு அப்பட்டமாக ஆதாரங்கள் இருந்தும் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதன் மீது உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையானது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்ற பார்வையில் இது போன்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அது ஏனென்றால் காவல்துறை அப்படிங்கும் பொழுது விசாரணை வந்து ஒரு தன்னிச்சையாக இருந்தால்தான் இந்த மாதிரி சிறைத்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து தண்டனைக்குள்ளாக்க முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு தன்னிச்சையான ஒரு விசாரணையாக அது நடைபெற்று இவர்கள் வந்து தண்டனைக்குள்ளாக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முக்கியமா இது போன்ற விஷயங்கள் இது போன்ற பட்ஜெட் வந்து எதுக்காக அலோகேட் பண்ணப்படுதுன்னா அந்த துறைவாசிகள் வந்து சம்பாதிக்க வேண்டும், இதன் மூலமாக வரக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம அரசு துறைகளுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுதான். அதனால இதுல வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது. இப்ப இந்த பணம் வந்து ஒரு பக்கம் வந்து இவர்கள் பணத்தை அடிச்சிருக்காங்க, என்ரிச்மெண்ட் இவங்க என்ரிச் பண்ணிருக்காங்க இவங்களை, இன்னொரு பக்கம் மற்ற துறைகள் அது போய் சேர வேண்டிய துறைகள் இங்கிருந்து வராமல் அவங்க வெளியில வந்து இந்த பொருட்களை வந்து வேறு டெண்டர் போட்டு அவங்க கொள்முதல் பண்ணிருப்பாங்க இங்கிருந்து வராததுனால. அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பையும் வந்து நம்மளுடைய அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதனால இவர்களுக்கெல்லாம் மிக கடுமையான தண்டனை வந்து உள்ளாக்குவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்போதுதான் இந்த மாதிரி ஒரு ஊழல் வந்து நாளை நடைபெறாமல் வந்து நம்மளால தடுக்க முடியும். இப்போ என்ன எங்கிட்ட இருக்க ஒரு ஆவணம் இருக்கு, இந்த ஆவணத்தை படி பார்த்தோம்னா 19/8/2021 இந்த சமயத்திலேயே சிறப்பு தணிக்கை குழு வந்து ஆய்வு செய்து அந்த அறிக்கையையும் சிறைத்துறை தலைவருக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் இந்த அறிக்கை தாக்கல் செய்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இந்த அறிக்கை மீது இன்னும் ஏன் நடவடிக்கை இல்லை என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதுதான் நீதிமன்றத்திலும் முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது இந்த சிறப்பு அறிக்கையை நீங்கள் படிச்சிங்களா? இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? இதிலே இதுவரைக்கும் நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த சிறப்பு அறிக்கை வந்து டிஐஜிக்கு டிஜிபிக்கு போனதுக்கு பின்னால் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா டிஜிபிக்கு வந்து இந்த சிறப்பு அறிக்கை வந்து தமிழில் இருக்குது, அவருக்கு தமிழ் தெரியாது, அவர் தமிழ் இங்கிலீஷில் தான் அவர் வந்து படிக்க முடியும், தமிழ் படிக்க முடியாது. அதனால் இந்த வந்து ஹெட்குவார்ட்டர் டிஐஜிட்ட இந்த அறிக்கையோட கண்டென்ட்டை பற்றி அவர் கேட்குறாரு. கேட்கும்போது எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் அப்படின்னு ஹெட்குவார்ட்டர் டிஐஜி சொன்னதுனால அவரை அப்படியே வச்சுறாரு. அதற்கு பின்பு தான் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு புகார், அதுக்கு பின்னாடி உடனே நம்ம ஒரு புகார் கொடுக்குறோம், இது மாதிரி இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இமிடியேட்டாக ஊழல் நடந்திருக்கு, நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு என்னன்னா டிஜிபி இவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் வந்து தைரியமாக இந்த ஊழல் செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அந்த அளவுக்கு அரசியல் பலம் வாய்ந்தவர்கள் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத எனக்கு வந்த தகவல். இப்போது குறிப்பாக அந்த காலகட்டத்தில் மதுரை மத்திய சிறையினுடைய எஸ்பியாக இருந்த ஊர்மிளா, அதே மாதிரி மதுரை சரக டிஐஜியாக இருந்த பழனி,
அதே போல தலைமையிட டிஐஜியாக தற்பொழுது தொடர்ந்து இருந்தவரும் முருகேசன். இந்த மூன்று பேரும் தான் இந்த நீங்கள் சொல்கிற இந்த குற்றம் சாட்டப்பட்ட காலகட்டத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள். இதில் நாம் தொடர்ந்து இந்த மூவருடைய விளக்கத்தையும் கேட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். அதில் ஊர்மிளா அவர் மட்டும் தனது ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இதுக்கு என்ன எந்த தொடர்பும் இல்லை, இது வேண்டுமென்றே சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த அதிகாரிகள் தற்பொழுது சொல்லியிருக்காங்க, ஒரு பக்கம் விசாரணை அறிக்கையும் இருக்குது. ஆனால் இதில் எங்கேயுமே ஊழல் நடந்ததா ப்ரூவ் பண்ண முடியல. ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்கள் மட்டும்தான் ஒரு ஆதாரமாக இப்போதைக்கு நமக்கு இருக்குது. இதை விசாரித்து முன்னெடுக்கக்கூடிய முகாந்திரம் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த மற்ற ஊழல்களிலிருந்து யாரும் தப்பிச்சு விடலாம், ஆனால் இந்த இப்போ ரெக்கார்டிக்கலாக இருக்கிற இந்த ஊழல்லேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து அரசு அலுவலகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது, மருத்துவத்துறை ஏமாற்றப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலாக நீதித்துறையவே வந்து இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள். எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஊழலை இலகுவாக ஈஸியாக என்ன செய்ய முடியும், ப்ரூஃப் பண்ண முடியும். ஒன்று, சிறைத்துறைக்குள்ள சிறையில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு, அவுட் ரெக்கார்டை நீங்கள் எடுத்துக்கிறங்க. டெலிவரி பண்ண எந்தெந்த அரசு அலுவலகங்களுக்கு, மருத்துவமனைகளுக்கு, நீதிமன்றங்களுக்கு என்ன பொருள் சப்ளை பண்ணியிருக்காங்கன்றது. இப்போ நம்மள்டே அந்த டாக்குமெண்ட் இருக்குது. நம்ம வந்து நம்மளே ஆர்டிஐலையே வாங்கி வச்சுருக்கோம், கம்பேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 99% கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. வெறும் கவர் பண்ணுறதுல 100 கோடி ஊழல் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க? எனக்கு அது அதுதான் ரொம்ப ஒரு கவர் பண்ணுறதுல கவர் தயாரித்து கொடுக்குறது, என்வலப் தயாரிக்கிறது 100 கோடி ஊழல்ங்கிறீங்களா? இப்போ அதான் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து 2 வருஷம் 2019-20 இந்த 2 ஆண்டுகளில் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினதாக எழுதி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 16,50,000 சிறை கைதிகளுக்கு சம்பளம் கொடுத்ததாக எழுதி வச்சுருக்காங்க. ஒன்று, இப்போ பொருள் வாங்கினது வந்து மதுரையில் ஜஃபருல்லா கான் அப்படின்னு அவர் தான் வந்து பெரும்பாலான சப்ளையராக சொல்லியிருக்காங்க. இப்போ கவர் வாங்கி அதை தயார் பண்ணி டெலிவரி பண்ணதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே ரெக்கார்டாக தான் இருக்குது, எல்லாம் பில்ல. இப்போ இந்த பில்லில் எவ்வளவு பொருள் வந்துச்சு, எவ்வளவு பொருள் போச்சுன்னு, இப்போ எவ்வளவு பொருள் போயிருக்குன்றதை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் உற்பத்தியான பொருளாக கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எது டெலிவரி ஆகிருக்கோ அதை, அதாவது நீங்கள் அந்த எண்டில் போய் செக் பண்ண, ஆமாம், அங்கேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளவு டெலிவரி ஆகிருக்கு சிறைத்துறையில், எவ்வளோ அப்போ அந்த டெலிவரியான பொருளை இவங்க என்ன என்ட்ரி போட்டிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஏன்னா டெலிவரியான பொருள் 4 லட்சம், அதாவது எல்லா இடத்துலையுமே பெரும்பாலான நிறுவனங்களுக்கு, அரசு அலுவலகங்களுக்கு டிட்டோவாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 50,000 சிறிய கவர்கள், 100,000 பெரிய நடுத்தர கவர்கள், மீடியம் சைஸ் கவர்கள், 1.5 லட்சம் பெரிய கவர்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1.5, 2.5, 3 ஓகேவா? இப்போ இதில் வந்து இங்கே எவ்வளவு சொல்லியிருக்காங்க, சில இடங்களில் வந்து 4,000, சில இடங்களில் 3,000, சில இடங்களில் இல்லவே இல்லை. பல இடங்களில் என்ன பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, சப்ளையே செய்யலை, சப்ளையே செய்யாமல் செஞ்சேன்னு எழுதியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதிலேருந்து கம்பேர் பண்ணிக்கலாம் எவ்வளவு, அதாவது இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படணும் அப்படிங்கிறது. ஆமாம், அப்படியே நடத்தப்படணும். இப்போ ஒரு அரசினுடைய திட்டத்தை ஒரு ரோடு போடுறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% வந்து அதை செலவு பண்ணிட்டு ஒரு 30% அரசு அதிகாரிகள் ஏதோ ஊழல் எடுத்துக்கிடுவாங்கன்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 99% எடுத்துக்கிட்டாங்க, ஒரே 1% மட்டும்தான் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதில் மிக ஒரு இது என்னென்னா, கைதிகளுக்கு சம்பளம் கொடுத்ததாக கணக்கு எழுதி வச்சுருக்காங்க. அப்படி கணக்கு எழுதும்போது கிட்டத்தட்ட 15,000-25,000 வரை ஒரு கைதிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு சம்பளம் கொடுத்ததாக எழுதி வச்சுருக்காங்க. ஒரு செகண்ட் கிரேடு வார்டருக்கு கூட இல்லாத சம்பளமாக அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இப்போ இது மாதிரி சம்பளத்தில் என்ன ஒரு இதுனால், 50% ஆஃப் த சம்பளம் தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். மீதி 50%ல் கிட்டத்தட்ட 20% வந்து விக்டிம் காம்பன்சேஷனுக்கும், 30% வந்து அவங்களுடைய உணவுக்கு மற்றும் மெயின்டெனன்ஸுக்கு எடுத்துக்கிடுவாங்க.
இங்கே இங்கே சிறைக்குள்ள உள்ள ரெக்கார்ட்ஸை இனிமேல் வெரிஃபை பண்ணோம்னா இந்த பணமும் அவங்களுக்கு சப்ளை பண்ணலை அப்படின்றது தான் தெரிய வரும். அது எப்படி அவங்களோட கையில் திருக்கும்ல ஆவணங்களில் ப்ராப்பராக? அதுதான், அது ஏதாவது கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ அதை நம்ம இது எல்லாமே வெரிஃபை பண்ண, ஏன்னா ஒரு பொருள் உற்பத்தி ஒரு 100% பொருள் உற்பத்தி செய்கிற இடத்துல ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்கிற போது இவங்க எப்படி கூலி கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த சிறைவாசிக்கு எப்படி கூலி கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்கவே முடியாது. 100% பொருள் தான் உற்பத்தி ஆகிருக்கு. 99% பொருள் உற்பத்தியே ஆகலை, உள்ளேயும் வரல, டெலிவரியும் ஆகலை. 1% பொருள் தான், 1% ஆஃப் மெட்டீரியல் தான் உள்ளே வந்திருக்கு, 1% ஆஃப் மெட்டீரியல் தான் ப்ரிப்பேர் ஆகி டெலிவரி ஆகிருக்கு. 99% இதாகும்போது அப்போ 1% உற்பத்தி பண்ணவங்களுக்கு 99% நீங்கள் எப்படி சேலரி கொடுப்பீங்க? கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அதை எப்படி இவங்க அடித்தாங்க? இது எல்லாமே வந்து விஜில், அதுக்காக தான் நம்ம பொதுநல வழக்கு போட்டிருக்கோம். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரெல்லாம் இந்த ஊழலில் ஈடுபட்டாங்க, யாராக இருந்தாலும் சரி, அது டிஐஜியிலேருந்து கீழே எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, இதில் ஈடுபட்டவங்க அனைவருக்கும் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் உயர்நீதிமன்றத்தின் கதவை தட்டியிருக்கோம். அரசு பணம் மக்கள் பணம், ஆனால் அந்த பணத்தையே அரசு அதிகாரிகளுக்காக சிறைவாசிகள் செலவிட்டதாக சொல்லி ஆனால் ஏமாற்றியதும் அரசு நிறுவனங்களையே என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம், தற்பொழுது சிறைத்துறையை தலைமை சில சிறைத்துறை தலைமை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.